மெயினாக கத்தார்க்குள்ள ஒரு கவர்மெண்ட் ஜாப், அதுவும் ஸ்பெஷலாக ஒரு போலீஸ் ஆர்மி ஜாப்பில் நம்ம சேர்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட் ரெண்டு மூணு இருக்குங்க. என்னென்னா, இங்கே கத்தார்க்குள்ள நம்ம இருக்கணும், அது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் கத்தாரோட ஒரு விசாவில் இருக்கணும், கத்தார் விசாவோ இல்லை கத்தார் ஐடியோ நீங்கள் வந்து இங்கே வச்சுருக்கணும். ஸோ அது ரெண்டாவது பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து கத்தார்க்குள்ளே இருக்கிற ஒரு மொபைல் நம்பர் நம்ம வச்சுருக்கணும். ஸோ இது மூணுமே, அதாவது இந்த மூணு பாயிண்ட்டுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்ம வந்து கத்தார்க்குள்ளே அந்த ஒரு போர்ட்டல் மூலமாக நம்மளோட ஜாப் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ எந்த லிங்கில் போகணும் அப்படின்றதும், ஸோ என்னென்ன தகவல் வந்து அதில் நம்ம போட போகிறோம் அப்படின்றதும் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ கத்தாரோட கவர்மெண்ட், அதாவது போலீஸ் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா qpc.moi.gov.qatar அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டில் வர ஒரு வெப்சைட் தான் இது, கத்தார் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு வரது பார்த்திங்கன்னா போர்ட்டல், எம்ஓஐ போர்ட்டலுக்குள்ளே தான் இது இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ போர்ட்டலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வழிமுறையாக இருக்கும், அதாவது ஒரு கேரியர் அப்ளிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும், அது வந்து ஜென்ரலான ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வைக்கிறது. பட் போலீஸ்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக அந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா, இது வந்து மொபைலில் ஷூட் பண்ணதால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், பட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இதில் பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, சைன் இன் அப்படின் இருக்குது, என்ட்ரி மெத்தட், விசா நம்பர் ஆர் ப்ரைவேட் நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்ட். இது வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா சைன்இன் போயிட்டு நம்ம வந்து லாகின் பண்ணலாம். இல்லை நான் ஃபஸ்ட் டைம் வந்து இது போடுறேன் இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ அப்ளிகேண்ட் அப்படின்ட்டு இருக்குது கீழே. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, அதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. ஸோ ரெக்ரூட்மெண்ட் கண்டிஷன்ஸ் மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, applicants height should be 170 centimeter or more and not less than அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே போல் அப்ளிகன்ஸ் வெயிட் வந்து 50 kg அண்ட் பிட்வீன் 50 to 90 kg இருக்கணும். கத்தாரி அப்ளிகன்ட் மஸ்ட் பி பிட்வீன் 18 to 35 years ஓல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது செப்பரேட்டாக வேணால் ஒரு வீடியோவில் வந்து போடுறேன் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக வந்து சில வந்து ரூல்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அலர்ட்டு தான் இது நமக்கு. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மேலில் இருக்க அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டிங்கனாலே இங்கே வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, என்னென்னா இந்த மாதிரி மொபைல் ஃபோன் மூலமாக நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இல்லையா, அதனால நமக்கு ஒரு அலர்ட் வருது. இந்த மாதிரி ஏதாவது என்குயரிஸ் பண்ணணும், இந்த மாதிரி சப்மிட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் அப்ளை பண்ணுறதுக்கு சில ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது போல் ஃபீமேலுக்கு வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப சீரியஸாக இந்த மாதிரி போலீஸில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்குயரி பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி ஃபிஃபாவில் ஒரு செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விரும்பினீங்கனாலும் இதை பற்றி என்குயரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ண போகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கடைசியில் பாருங்கள் ரொம்ப சின்னதாக தெரியுது, இதை மொபைலில் பார்க்குறதால. டெஸ்க்டாப்பில் வந்து நிறைய டைம் வந்து இது வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதனால் இப்போ மொபைலில் வந்து இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் நேஷ்னாலிட்டி அப்படின்ட்டுருக்கு பார்த்திங்கன்னா, இதை வந்து சூஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கத்தாரி நான் டயக்னல் அப்படின்ட்டு இருக்கு. நம்ம வந்து கத்தாரி கிடையாது, நம்ம இந்தியன் இல்லை ஸ்ரீலங்கனாக இருந்தீங்க அப்படின்னா நான் டயக்னல் அப்படின்னு போட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் வரும், என்னென்னா ஆர் யூ ரிசைடிங் இன் கத்தார், கத்தார்க்குள்ளே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. எஸ் அப்படின்னு போடுங்க. போட்டிங்கனாலே இங்கே வந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது, என்னென்னா இந்த மாதிரி நேஷ்னாலிட்டி, கத்தார் ஐடி, எக்ஸ்பைரி டேட் கேட்குது, பர்சனல் நம்பர் அதாவது மொபைல் நம்பர் தான் வந்து கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, நம்ம கத்தாருக்குள்ளே இருக்கோம், நமக்கு ஒரு மொபைல் நம்பர் இருக்குது, நம்மளோட ஒரு கத்தார் ஐடி இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை வந்து சர்ச் பண்ணி இது வந்து எடுக்கும். ஸோ எடுத்த பின்னாடி என்ன வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம்.
ஸோ இந்த பேஜில் நான் வந்து இப்போ சூஸ் நேஷ்னாலிட்டி அப்படின்ட்டுருக்கு. அதில் வந்து நான் இந்தியா வந்து செக் பண்ண போகிறேன். இப்போ இந்தியா இருக்கான்னு. ஸோ இந்தியா இருக்குது, நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பர்சனல் கத்தார் ஐடி நம்பர் தான் வந்து பர்சனல் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களோட கத்தார் ஐடி நம்பரை வந்து போட்டு நீங்கள் அதில் வந்து ஃபில்லப் பண்ணுங்கள். இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்டர் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து இப்போது சர்ச் கொடுக்குறேன். சர்ச்சு கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம போட்ட கத்தார் ஐடியோட ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வருது. இல்லை ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இதை வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மக்கேற்ற மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டரு, லோவர் கேஸ் லெட்டரு, நம்பரு, இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அகெயின் வந்து லாகின் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜரு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பர்சனல் நம்பர் அப்படின்ற மாதிரி, அதாவது ப்ரைவேட் நம்பர், நாட் ப்ரைவேட் நம்பர், பர்சனல் நம்பர் அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. அந்த பர்சனல் நம்பர்னால் என்னென்னா, நம்மளோட கத்தார் ஐடி நம்பர் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ மொபைல் நம்பரில் நம்மளோட மொபைல் நம்பர், அதாவது நம்ம பேரில் இருக்கணும் அந்த மொபைல் நம்பரை போட்டு இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் வந்து சைன்இன் மூலமாக உள்ளே போயிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இதை வந்து பண்ணி ட்ரையல் பார்க்க முடியாது, ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணி சேவ் பண்ணிவிட்டு அகெயின் சைன்இன் போயிட்டு உங்களோட நம்பர் அதே போல் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்து சைன்இன் போயிட்டு உள்ளே போய் அந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக கத்தாரோட கவர்மெண்ட் ஜாப், அதாவது போலீஸ்க்கான ஒரு ஜாப் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ.